உன்னதப்பாட்டு 2:2 பாருங்கள். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. போனர் என்பவர் இந்த கருத்தை இவ்வாறு கூறுகிறார். லீலி புஷ்பத்தை ஒட்டி இந்த பாலைவனத்திலே அநேக முட்செடிகளும் வளர்ந்திருக்கின்றன. ஆனாலும் இவற்றிற்கும் மேலாக இந்த லீலி புஷ்பம் வெளியே வந்து தனது பச்சை இலைகளை விரித்து மலர்ந்து நிற்கிறது என்கிறார்கள். இது அந்த முட்செடிகளுக்குள்ள நிறத்திற்கும் தன்மைக்கும் எதிரான ஒன்றாய் காணப்படுகிறது. இந்த வசனத்திலே குமாரத்திகளுக்கு உள்ளே என்று சொல்லப்படுவது எருசலேமின் குமாரத்திகளை குறிக்கிறதா இருக்கிறது. மணவாட்டி முள்ளுகளுக்குள்ளே நின்ற லீலி புஷ்பத்தைப் போல காணப்படுகிறாள். இயேசு கிறிஸ்துவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாயிருக்கிறார் என்று 1 சிந்தித்தோம். அவர் பரிசுத்தமான, அன்பான, அழகான ஒருவராயிருக்கிறார். எனவே அவருடைய மணவாட்டியாகிய அவளும் லீலி புஷ்பமாய் இருக்கிறாள். ஏனென்றால் அவள் மணவாளனை பார்த்து அதே அழகை பெற்று பிரதிபலிக்கிறவளாய் காணப்படுகிறாள். இன்றைய திருச்சபையும் அவ்வாறுதான் இருக்க வேண்டும். நாமும் முள்ளும் குறுக்கும் நிறைந்த இந்த உலகத்திலே இயேசுவின் அன்பை, அவருடைய அழகை பிரதிபலித்து காட்டும் லீலி புஷ்பங்களாய் இருக்க எதிர்பார்க்கப்படுகிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கும் ஒரு வாழ்க்கையாயிருக்கிறதா? உங்கள் திருச்சபை இயேசுவை உலகத்திற்கு காட்டும் திருச்சபையாயிருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். இதனைத் தொடர்ந்து மணவாட்டி தன்னுடைய நேசரை மலர்களுக்கு ஒப்பிட்டு கூறுவதை பார்க்கிறோம். உன்னதப்பாட்டு 2:3 காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் என்ற இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு அருமையான ஓவியம். இந்த கிச்சிலி மரம் என்ன மரம் என்று நமக்கு ஒருவேளை கேள்வி எழும்பலாம். இந்த கிச்சிலி மரம் ஆப்பிள் மரத்தை குறிக்கிறது. ஆனால் இந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஆப்பிள் அதிகமாக பயிரிடப்படுகிறதில்லை. ஏனென்றால் அந்த தட்ப வெப்ப நிலைக்கு அவை சுவை மிகுந்ததாக வளர்கிறதில்லை. இந்த மரம் நல்ல விளைச்சலுக்கு மிகவும் குளிர்ந்த தட்ப வெப்ப நிலை வேண்டும். நம் நாட்டிலேயும் அநேக இடங்களிலே ஆப்பிள் விளைந்தாலும் காஷ்மீர் ஆப்பிளுக்கு தனி சுவை உண்டு இல்லையா? அதே போலத்தான் இஸ்ரவேலிலே ஆப்பிள் உற்பத்தி இருந்தாலும் சுவையில் சிறந்ததாயிருக்கிறதில்லை. ஆனால் இங்கே ஆரஞ்சு மிக அதிகமாக பயிரிடப்படுகிறது. இது சுவை மிகுந்ததாயும் காணப்படுகிறது. எனவே இங்கே கிச்சிலி மரம் என்பது ஆரஞ்சு மரத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இது ஒரு அழகான மரம். அது பூ பூக்கும் பொழுது மிகவும் வாசனை வீசக்கூடியதாயிருக்கும். இதன் பழமும் அழகானதாயும் ஆரோக்கியமானதாயும் இனிமையானதாயும் இருக்கும். சாரோனின் பள்ளத்தாக்குகளிலே பயிராகும் ஆரஞ்சு பழ வகைகள் உலகத்தரம் வாய்ந்தவை. இங்கே காணப்படுகின்ற பச்சை வண்ணத்திலுள்ள ஆரஞ்சு பார்ப்பதற்கு மிகவும் இனிமையானதாய் இருக்கிறது. இவ்வளவு இனிமையும் ஆரோக்கியமும் அழகும் வாய்ந்தவர்தான் அவளுடைய நேசர். மேலும் அவள் அந்த வசனத்திலே கூறுவதை பாருங்கள். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்கிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. இந்த ஆரஞ்சு மரத்தின் நிழல் மிகவும் அடர்த்தியானது. ஏசாயா 32:2 என்ன சொல்கிறது? விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் என்று இயேசுவை குறித்து சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிழலாக நேசர் இருப்பதனாலே மணவாட்டியாகிய சபை அவர் நிழலிலே வாஞ்சியாய் உட்கார்ந்து இளைப்பார முடியும், புத்துயிர் பெற முடியும். மேலும் அதன் கனி அவர்களுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடியதாயும் இருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான மரமாக இயேசு இருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய நிழலிலே நீங்கள் இளைப்பாருகிறீர்களா? ஒருவேளை இளைப்பாறுதல் இல்லாமல் களைப்பிலேயும் கவலையிலேயும் பயத்திலேயும் அலைந்து கொண்டிருக்கும் ஒருவராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இயேசு வண்டை வாருங்கள். இவர் கனி கொடாத ஒரு மரம் போல அல்ல, பிதா விரும்புகிற கனியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள களைப்பையும் அவர் நீக்க முடியும். அவரே உங்கள் வாழ்க்கையையும் இனிமையாக்க முடியும். உன்னதப்பாட்டு 2:4 என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. இங்கே விருந்து சாலையை குறித்து பார்க்கிறோம்.
சூலமித்தியாள் மெய்ப்பரால் கவரப்பட்டாள். பின்னர் அந்த மெய்ப்பராகிய சாலமோன் ராஜா அவளை பார்க்க வந்து தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து சென்றார். எருசலேமிலே இருந்த அந்த அரண்மனையின் விருந்து சாலைக்கு அவர் அழைத்து சென்றதை குறித்தே இங்கே கூறுகிறாள். இங்கே இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக காணப்படுகிற சபையை குறித்த சிறந்த ஒரு ஓவியத்தை பார்க்கிறோம். மேலும் இயேசுவுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே காணப்படுகின்ற தனிப்பட்ட உறவை குறித்தும் இது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். இது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தை நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. இறுதியாக நடைபெற இருக்கிற இந்த விருந்தை எதிர்பார்த்து கூறப்பட்ட வார்த்தையாயும் இது இருக்கிறது. தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே நீங்களும் நானும் அந்த விருந்திலேயும் காணப்படுவோம். அன்று பரிபூர்ண திருப்தி உண்டாயிருக்கும். அதற்கு முன் அவர் நம்மை இரட்சிப்பு என்னும் விருந்து சாலையிலே அமர வைத்து மகிழ பண்ணுகிறார். இன்னும் ஐக்கியம், தேவனுடைய வார்த்தையை தியானித்தல் போன்ற விருந்திலேயும் அமர வைத்து நம்மோடு இருந்து அவரும் நம்மை திருப்தி காண செய்கிறார். நன்மையை சுதந்திரிக்க செய்கிறார். அவர் எவ்வளவு இரக்கமும் எவ்வளவு நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறதா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு இந்த சொல்ல முடியாத மகிழ்ச்சியை அவர் கொண்டு வந்து கொடுத்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தேவாலயத்திலே சிமியோனும் அன்னாள் என்ற பெண்மணியும் அவருக்காக காத்திருந்தார்கள். தன்னுடைய வாழ்நாளிலே இயேசு உலகத்திற்கு வந்து விடுவார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையிலே தான் அவர்கள் காத்திருந்தார்கள். ஒரு நாளிலே யோசேப்பும் மரியாளும் சிறு பாலகனாகிய இயேசுவை தேவாலயத்திற்கு கொண்டு வந்தார்கள். என்ன ஆச்சரியம், இயேசு கிறிஸ்துவை காண வாஞ்சியாயிருந்த அந்த இரண்டு பெரியவர்களுக்கும் அந்த தேவாலயம் விருந்து சாலை போல ஆனது. மேலும் இதற்கு முன்னரே கர்த்தர் யோசேப்பையும் மரியாளையும் விருந்து சாலைக்கு அழைத்து வந்ததையும் பார்க்கிறோம். மரியாளிடத்திலே தேவதூதன் வந்து இயேசுவின் தாயாக நீ இருப்பாய் என்று தெரிவித்த பொழுது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தாவீதின் வம்சத்திலே வருகிறவர் தன் வயிற்றிலே பிறப்பார் என்றவுடன் அவருடைய உள்ளம் எவ்வளவு துள்ளி கொதித்திருக்கும் இல்லையா? லூக்கா 1:53 வசனத்திலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது இவ்வாறு கூறியதாய் வாசிக்கிறோம், பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி. இங்கே உணவுப்பாட்டு 2:4 சொல்லப்பட்ட வார்த்தைகளைப் போலவே இது இருக்கிறது இல்லையா? என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். உணவுப்பாட்டு 1:4 உள்ள மணவாட்டியின் ஜெபத்தை சற்றே நினைவிற்கு கொண்டு வாருங்கள். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஆமர்மையானவர்களே, நாம் இந்த விருந்து சாலையின் இனிமையான அனுபவத்தை ஆவியானவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் நம்முடைய கண்களை திறந்து நமக்கு பிரகாசமான மனக்கண்களை தரவில்லை என்றால் கிறிஸ்துவின் அழகையும் அவருடைய மகிமையையும் நம்மால் காண இயலாது. அவர் உங்களுக்கு சிறந்த விருந்தை ஆயத்தப்படுத்தியிருக்கும் பொழுது நீங்கள் கெட்ட குமாரனைப் போல பன்றியின் தவிட்டிலே திருப்தி கொள்ள வேண்டாம். தொடர்ந்து என் மேலே பறந்த அவருடைய கொடி நேசமே என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த கொடி இன்றும் நம்மீது பறந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்றைய நாட்களிலே கொடி என்பது அநேக வார்த்தைகளை உடையதாயிருந்தது. இராணுவத்திலே படையெடுத்து செல்லும் பொழுது கொடியேற்றி சென்றார்கள். இன்னும் பல பொருட்கள் பொதிந்ததாக கொடி காணப்படுகிறது. எத்தனை அர்த்தம் இருந்தாலும் அத்தனையையும் உள்ளடக்கியதாக இந்த வார்த்தைகள் காணப்படுகின்றன. என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே, அதாவது அவருடைய அன்பை இது விவரிக்கிறது. தேவனுடைய குமாரன் இன்றும் படையெடுத்து செல்கிறவராயிருக்கிறார். இது மனித ஆத்மாக்களை மீட்பதற்காக அவர் நடத்தும் போர். அந்த காரத்து நின்று மக்களை விடுதலை செய்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் போர். சிலர் இயேசுவாகிய வெளிச்சத்திற்கு வருவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒருமுறை ஆவிக்குரிய கூட்டத்திற்கு வாலிபன் ஒருவனை தேவனுடைய பிள்ளைகள் சிலர் அழைத்து வந்தார்கள். அந்த வாலிபன் வர விரும்பவில்லையாதலால் அநேக சாக்குப்போக்குகளை சொல்வதன் மூலமாக எதிர்த்தான். பாவத்தை விட்டுவிட்டு இயேசுவனிடத்திலே வர அவனுக்கு விருப்பமில்லை. எனவே பல எதிர்ப்புகளையும் சாக்கு போக்குகளையும் கூறிக்கொண்டே இருந்தான். ஆனால் தேவன் அற்புதமாக அவனிலே கிரியை செய்து வழிகளை திறந்த பொழுது அவன் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் கூட்டத்திற்கு முன்னாலே ஓடி வந்துவிட்டான். அது மட்டுமல்ல, கூட்டத்திலே தேவனை ஏற்றுக்கொண்டு தன்னை அர்ப்பணித்து விட்டான்.
பின்னான காலங்களிலே உலகம் எங்கும் பயன்படக்கூடிய பெரிய ஒரு ஊழியனாக கர்த்தரவனை மாற்றினார். தேவகுமாரன் கொடியேற்றி இப்படிப்பட்ட யுத்தத்தை செய்கிறார். அந்த வாலிபன் மீது கர்த்தருடைய ஜெய கொடி பறந்து அவனை மீட்டெடுத்தது. அருமையானவர்களே, நம்முடைய திருச்சபைகள் மூலமாக நடத்தப்படும் ஒவ்வொரு ஆவிக்குரிய கூட்டத்திலேயும் இந்த கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அநேகர் இயேசுவின் அன்பின் கீழே வரவேண்டுமென்ற வாஞ்சியோடு கூட அநேகரை நீங்கள் அழைத்து வருவீர்கள் என்றால் கர்த்தர் அநேகரை சந்திக்க அது ஒரு வாய்ப்பாய் அமையும். அந்த பணியிலே ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கிறார். அடுத்ததாக, கொடி என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி உலகத்திற்கு வந்தார். அவரை அநேகர் எதிர்த்தார்கள். என்றாலும் அவருடைய வேளை வருகிற வரை எந்த ஒரு எதிராளியாலும் அவரை தொடக்கூட முடியவில்லை. அவர் பாதுகாக்கப்பட்டார். பிதா அவருக்கு நியமித்த வேளை வந்தபொழுது அவருக்கு எதிர்த்து நின்றவர்கள் தங்களுக்கு விருப்பமானதை அவருக்கு செய்து அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அது எவ்வளவு கொடுமையாய் நடந்திருக்கும் என்று நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த வேளையிலே இயேசு பிதாவை நோக்கி கதறியவராக, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டார். அவருடைய பகைஞர்கள் எல்லாரும் தேவன் இவரை கைவிட்டு விட்டார், எனவே நம்மால் இவற்றையெல்லாம் செய்ய முடிகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அவரை பரியாசம் செய்தார்கள். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இதை மத்தேயு 27:43 வாசிக்கிறோம். ஆனால் தேவனோ அவரை கைவிடவில்லை. அவர் அப்பொழுதும் அவர் மீது பிரியமாகவே இருந்தார். எனவேதான் அவரை உயிரோடு எழுப்பினார். இப்பொழுது அவருடையவர்கள் மீது இரட்சிப்பு, பாதுகாப்பு இன்னும் அவருடைய கொடி பறந்து கொண்டிருக்கிறது. பிலிப்பியர் 4:7 பாருங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, அவர் உங்களையும் காத்துக்கொள்வார். அடுத்ததாக, கொடி என்பது படையிலே ஆள் சேர்க்கிறதை குறிக்கிறது. நீங்கள் உங்களை இராணுவ வீரனாக அவருடைய படையிலே சேர்த்து கொள்ளலாம். அதே வேளையிலே இவருடைய படை தன்னார்வ இராணுவ வீரர்களால் ஆனது என்பதையும் மறந்து போகக்கூடாது. ரோமர் 12:1 பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அது மட்டுமல்ல, யோவான் 14:15 நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் அவரிடத்திலே அன்பாயிருக்கிறீர்களா? இங்கே தன்னார்வமாக முன்வரும் நபர்களையே அவருடைய இராணுவத்திலே சேர்க்கிறார்கள். ஏனென்றால் என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று பார்க்கிறோம். கட்டாயத்தினாலே அல்ல, கட்டுப்பாட்டினாலே அல்ல, உண்மையான அன்போடு அவருடைய பிள்ளைகளாய் நாம் இணைக்கப்படும் பொழுது அவருடைய சேனையிலே நாம் வீரர்களாகிறோம்.